வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ரோமர் புஸ்தகத்திலிருந்து கேள்வி பதில்கள். நாம் ஏற்கனவே 6 அதிகாரங்கள் வீடியோ வந்து பதிவிட்டிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து 7 அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரம் வரை நாம் ரோமர் புஸ்தகத்தில் கேள்வி பதில்களை பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவனை ஆளுகிறது எது? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவனை ஆள்வது எது? விடை வந்து நியாயப்பிரமாணம். எப்பொழுது ஒரு ஸ்திரீ வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் அவள் விபச்சாரி அல்ல. எப்போ வந்து ஒரு ஸ்திரீ வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் அவள் விபச்சாரி அல்ல. விடை, தன்னுடைய புருஷன் மரித்த பின்பு. அடுத்த கேள்வி, நாம் தேவனுக்கு எதை கொடுக்கிறவர்களாய் ஆனோம்? நாம் தேவனுக்கு எதை கொடுக்கிறவர்களாய் ஆனோம்? விடை, கனி கொடுக்கிறவர்களாய் ஆனோம். பாவ இச்சைகள் எதற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறது? பாவ இச்சைகள் எதற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறது? விடை வந்து மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறது. அடுத்த கேள்வி, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் எது செத்ததாய் இருக்கும்? நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் எது செத்ததாய் இருக்கும்? விடை வந்து பாவம். அடுத்த கேள்வி, கற்பனை வந்தபோது உயிர் கொண்டது எது? கற்பனை வந்தபோது உயிர் கொண்டது எது? விடை பாவம். யார் தன்னை வஞ்சித்து பாவம் கொன்றது என கூறுகிறார்? யார் பாவம் தன்னை வஞ்சித்து கொன்றது என்று கூறுகிறார்? விடை வந்து பார்த்தீங்கன்னா பவுல். பாவம் தன்னை வஞ்சித்து கொன்றது என்று பவுல் சொல்லுகிறார். அடுத்த கேள்வி, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை என்று சொல்லுகிறவர் யார்? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை என்று சொல்லுகிறவர் யார்? விடை வந்து பார்த்தீங்கன்னா பவுல் அடிகளார். அதுக்கப்புறம், பவுல் தனக்குள் எது வாசமாக இருக்கிறது என்று கூறுகிறார்? பவுல் தனக்குள் எது வாசமாக இருக்கிறது என்று கூறுகிறார்? விடை வந்து பார்த்தீங்கன்னா பாவம். பவுல் எதை தான் செய்கிறதாக கூறுகிறார்? பவுல் அடிகளார் எதை தான் செய்கிறதாக கூறுகிறார்? விரும்பாத தீமையை செய்கிறதாக கூறுகிறார். நான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொன்னது யார்? நான் நிர்பந்தமான மனிதன் என்று சொன்னது யார்? விடை பவுல். பவுல் யார் மூலமாக தேவனை ஸ்தோத்தரித்தார்? விடை இயேசு கிறிஸ்து. அடுத்த கேள்வி, ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு எந்த தீர்ப்பு இல்லை? ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு எந்த தீர்ப்பு இல்லை? விடை வந்து ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்ச சிந்தை எது? மாம்ச சிந்தை எது? விடை மரணம். ஆவியின் சிந்தை எப்படிப்பட்டது? ஆவியின் சிந்தை எப்படிப்பட்டது? விடை ஜீவனும் சமாதானமும் உடையது. தேவன் யாரை பாவ மாம்சத்தின் சாயலாய் ஆக்கினார்? தேவன் யாரை பாவ மாம்ச சாயலாய் ஆக்கினார்? விடை வந்து தம்முடைய குமாரனை. அடுத்த கேள்வி, எதில் நம்மில் வாசமாயிருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருப்பதில்லை? எது நம்மில் வாசமாயிருந்தால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருப்பதில்லை? விடை வந்து தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாயிருந்தால். அடுத்த கேள்வி, பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய் இருக்க வேண்டியது எது? விடை சரீரம். அடுத்த கேள்வி, எதின்படி பிழைத்தால் நாம் சாவோம்? எதின்படி பிழைத்தால் நாம் சாவோம்? விடை வந்து மாம்சத்தின்படி. அடுத்த கேள்வி, நாம் எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம் அல்லது நாம் எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? விடை வந்து புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அடுத்த கேள்வி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி எப்படி கூப்பிட பண்ணுகிறது?
புத்திர சுவிகாரத்தின் ஆவி எப்படி கூப்பிட பண்ணுகிறது? விடை வந்து அப்பா பிதாவே. அடுத்த கேள்வி, நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கின்றவர் யார்? விடை வந்து ஆவியானவர். அடுத்த கேள்வி, நாம் யாருக்கு சுதந்திரர்? நாம் யாருக்கு சுதந்திரர்? விடை வந்து தேவன். நாம் யாருடனே மகிமைப்படுவோம்? விடை வந்து கிறிஸ்துவுடனே. அடுத்த கேள்வி, மாயைக்கு எது கீழ்பட்டிருக்கிறது? மாயைக்கு எது கீழ்பட்டு இருக்கிறது? விடை வந்து சிருஷ்டி. சிருஷ்டி வந்து மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அடுத்த கேள்வி, ஆவியானவர் எவ்வாறு வேண்டுதல் செய்கிறார்? ஆவியானவர் எவ்வாறு வேண்டுதல் செய்கிறார்? விடை வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. அடுத்த கேள்வி, ஆவியானவர் யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? ஆவியானவர் யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? விடை வந்து பரிசுத்தவான்களுக்காக. அடுத்த கேள்வி, யார் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியே இல்லை? யார் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதிக்கிறவன் இல்லை? விடை வந்து தேவன். அடுத்த கேள்வி, மரித்து உயிரோடு எழுந்தும் இருக்கிறவர் யார்? மரித்து உயிரோடு எழுந்தும் இருக்கிறவர் யார்? விடை வந்து கிறிஸ்து. அடுத்த கேள்வி, கிறிஸ்து யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆவியானவர் யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? அது வந்து பரிசுத்தவான்களுக்கு. இந்த கேள்வி வந்து, கிறிஸ்து யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? விடை வந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உபத்திரவம் யாருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. உபத்திரவம் யாருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. விடை வந்து பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு. அடுத்த கேள்வி, பசியோ நிர்வாணமோ இவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. விடை வந்து கிறிஸ்துவினுடைய அன்புதான். அடுத்த கேள்வி, புத்திர சுவிகாரம் உடையவர் யார்? புத்திர சுவிகாரம் உடையவர்கள் யார்? இது வந்து ரோமருக்கு எழுதின நிருபம் இல்லையா, அதனால் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். புத்திர சுவிகாரம் உடையவர்கள் யார்? பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர். விடை வந்து இஸ்ரவேலர். அடுத்த கேள்வி, நியாயப்பிரமாணத்தை உடையவர்கள் யார்? அதுவும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் தான். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் யார்? விடை வந்து கிறிஸ்து. எவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்ல? கேள்வி நல்லா கவனிங்க. எவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்ல? விடை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்ல. அப்போ அடுத்த கேள்வி, இஸ்ரவேலர் யாருடைய சந்ததியார்? இஸ்ரவேல் மக்கள் யாருடைய சந்ததியார்? அதுக்கு ஆன்சர் வந்து ரோமரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியார். அடுத்த கேள்வி, ரெபெக்கால் யாராலே கர்ப்பவதி ஆனால்? ரெபெக்காலுடைய கணவன் யார்? அது வந்து ஆன்சர் வந்து ஈசாக்கு. குறித்த காலத்திலே ஒரு குமாரனை பெறுவாள் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? குறித்த காலத்திலே ஒரு குமாரனை பெறுவாள் அவள் யாரு? அந்த வார்த்தை வந்து யாருக்கு சொல்லப்பட்டுச்சு? அது பார்த்தீங்கன்னா ரோமரில் யார் சொல்கிறாங்கன்னா சாராள். அடுத்த கேள்வி, தேவன் யாரை வெறுத்தார்? ரெண்டு பிரதர்ஸ் இருக்கிறாங்க, சகோதரர்கள். ஒருத்தரை வெறுக்கிறாரு, ஒருத்தரை நேசிக்கிறாரு. அப்போது தேவன் யாரை வெறுத்தார் பார்த்தீங்கன்னா, விடை வந்து ஏசா. சரி, அடுத்த கேள்வி, தேவன் யாரை சிநேகித்தார்? அவர் வந்து ஏசாவுடைய சகோதரன் யாக்கோபை சிநேகித்தார். அடுத்த கேள்வி, மண்ணின் மேல் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? மண்ணின் மேல் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா, குயவனுக்கு மண்ணின் மேல் அதிகாரம் உண்டு. ஸோ ஒரு ஓம் அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது சொல்கிறாரு, குயவனுக்கு மண்ணின் மேல் அதிகாரம் இருக்கிறது. அடுத்த கேள்வி, கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏசாயா. அடுத்த கேள்வி, மீதியாக ஒரு சந்ததியை வைக்காமல் போனால்
இஸ்ரவேல் மக்கள் யாரை போல ஆகியிருப்பார்கள்? இஸ்ரவேல் மக்களில் மீதியாக கொஞ்சம் பேரை வைக்காமல் போயிருந்தால் அவர்கள் யாரை போல் ஆகியிருப்பார்கள்? அதுதான் கேள்வி. யாரை போல் ஆகியிருப்பாங்கன்னா சோதோம் மற்றும் கொமோரா மக்களைப் போல அழிந்து போயிருப்பார்கள். அடுத்த கேள்வி, தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் இதை அடைவதில்லை. என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா அவன் வெட்கப்படுவதில்லை. அடுத்த கேள்வி, இஸ்ரவேலர் யாரை பற்றி வைராக்கியம் உள்ளவர்கள்? இஸ்ரவேலர் யாரை பற்றி வைராக்கியம் உள்ளவர்கள்? அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேவனை பற்றி வைராக்கியம் உள்ளவர்கள். அடுத்த கேள்வி, கிறிஸ்து எதின் முடிவாய் இருக்கிறார்? கிறிஸ்து எதின் முடிவாய் இருக்கிறார்? ஆன்சர் வந்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும் உண்டாவது எது? விசுவாசிக்கிற எவனுக்கும் உண்டாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீதி. அடுத்த கேள்வி, விசுவாசம் எங்கே உண்டாக வேண்டும்? விசுவாசம் எங்கே உண்டாக வேண்டும்? ஆன்சர் வந்து இருதயத்தில். அடுத்த கேள்வி, கர்த்தராகிய இயேசுவை அறிக்கையிட்டு நீ விசுவாசித்தால் என்ன அடைவாய்? கர்த்தராகிய இயேசுவை நீ அறிக்கையிட்டு விசுவாசித்தால் என்ன அடைவாய்? விடை வந்து இரட்சிக்கப்படுவாய், இரட்சிப்பை அடைவாய். அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் எது அடைவதில்லை? ஆன்சர் வந்து வெட்கம் அடைவதில்லை அல்லது வெட்கப்படுவதில்லை. அடுத்த கேள்வி, தம்மை தொழுது கொள்ளுகின்ற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறது யார்? தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறது யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கர்த்தரானவர். கர்த்தரை குறித்து கேள்விப்படாதவர்கள் என்ன செய்வார்கள்? கேள்விப்படாதவர்கள் எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகிறார் பவுல். அது என்னன்னா, கர்த்தரை குறித்து கேள்விப்படாதவர்கள் என்ன அடைவாங்க, இல்லை என்ன அப்படின்றது கேள்வி. அதுக்கு ஆன்சர் என்னென்னா, கர்த்தரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அதுதான் அதற்குரிய விடை. அடுத்த கேள்வி, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அப்படின்னு சொன்ன தீர்க்கதரிசி யாருங்க? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொன்ன தீர்க்கதரிசியினுடைய பெயர்? ஆன்சர் வந்து ஏசாயா. அடுத்த கேள்வி, விசுவாசம் எதினாலே வரும்? விசுவாசம் எதினாலே வரும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேள்வினாலே வரும். அடுத்த கேள்வி, தேவனுடைய வசனங்கள் எதுவரைக்கும் செல்லுகின்றது? தேவனுடைய வசனங்கள் எதுவரைக்கும் செல்லுகிறது? ஆன்சர் வந்து பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அடுத்த கேள்வி, இஸ்ரவேலரிடம் நாள் முழுவதும் கைகள் நீட்டி தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசியினுடைய பெயர் என்ன? நல்லா கவனிங்க, இஸ்ரவேலரிடம் நாள் முழுவதும் கைகள் நீட்டி தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி பெயர் என்ன? ஆன்சர் வந்து ஏசாயா. அடுத்த கேள்வி, பவுல் யாருடைய சந்ததியில் பிறந்தவர்? பவுல் யாருடைய சந்ததியில் பிறந்தவர்? ஆன்சர் வந்து ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்தவர். அடுத்த கேள்வி, பவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? சந்ததினும் போது ஆபிரகாமுடைய சந்ததி, எந்த கோத்திரம் என்று சொல்லும்போது ஆன்சர் வந்து பென்யமின் கோத்திரம். அடுத்த கேள்வி, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? நான் ஒருவன் மாத்திரம் உயிரோடு தப்பி மீதியாயிருக்கிறேன் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? ஆன்சர் வந்து எலியா. அடுத்த கேள்வி, பாகாலுக்கு முழங்கார் படியிடாத எத்தனை பேர் மீதியாக வைக்கப்பட்டார்கள்? பாகாலுக்கு முழங்கார் படியிடாத எத்தனை பேர் மீதியாக வைக்கப்பட்டார்கள்? ஆன்சர் வந்து 7000 பேர். அடுத்த கேள்வி, கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி மீதியாயிருப்பது எவ்வளவு பங்கு? கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி மீதியாய் இருக்கின்ற பங்கு எவ்வளவு? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு. அடுத்த கேள்வி, நான் வந்து புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்று சொன்னது யார்? நான் வந்து யூதர்களுக்கு மட்டும் இல்லை, நான் வந்து புறஜாதியார்களுக்கு நான் வந்து அப்போஸ்தலராயிருக்கிறேன் என்று ஒருத்தர் சொல்கிறாருங்க, அவர் யார்? விடை வந்து பவுல் அடிகளார். அடுத்த கேள்வி, பிசைந்த மா முழுவதும் எப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும்? ஆன்சர் வந்து
முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால். அடுத்த கேள்வி, நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்து கொள்ள வேண்டியது எது? நீ வந்து வேரை சுமக்கல, வேர் தான் வந்து உன்னை சுமக்கிறது என்று நினைத்து கொள்ள வேண்டியது எது? எதுனா காட்டு ஒலிவ மரம் நினைக்கணும், என்னன்னு வேரை வந்து நம்ம சுமக்கல, வேர் தான் நம்மை சுமக்கிறது என்று. அடுத்த கேள்வி, ஒலிவ மரம் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார்? ஒலிவ மரம் என்று பவுல் இஸ்ரவேலரை குறிப்பிடுகிறார். அதுதான் ஆன்சர், இஸ்ரவேலர். ஒலிவ மரம் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து இஸ்ரவேலர். அடுத்த கேள்வி, புறஜாதியார் எதினால் நிற்கிறார்கள்? புறஜாதியார் எதினால் நிற்கிறார்கள்? ஆன்சர் வந்து விசுவாசத்தினால் நிற்கிறார்கள். அடுத்த கேள்வி, விழுந்தவர்களிடத்தில் தேவன் எதை காண்பித்தார்? ஆன்சர் வந்து கண்டிப்பை காண்பித்தார். அடுத்த கேள்வி, புறஜாதியாரிடம் தேவன் எதை காண்பித்தார்? தயவை காண்பித்தார். அடுத்த கேள்வி, தேவனுடைய எவைகள் மாறாதவைகள்? தேவனுடைய எவைகள் மாறாதவைகள்? ஆன்சர் வந்து கிருபை வரங்கள் மாறாதவைகள். அடுத்த கேள்வி, தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டவைகள்? தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டவைகள்? ஆன்சர் வந்து ஆராயப்படாதவைகள். அடுத்த கேள்வி, நாம் நம் சரீரங்களை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஆன்சர் வந்து ஜீவபலியாக. அடுத்த கேள்வி, நாம் எதற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது? இதற்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள்னு சொல்கிறாரு. அது என்னன்னா, ஆன்சர் வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள். அடுத்த கேள்வி, நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம்? ஆன்சர் வந்து ஒரே சரீரமாக இருக்கிறோம். பகிர்ந்து கொடுக்கிறவன் எப்படி கொடுக்க கடவன்? அடுத்த கேள்வி, பகிர்ந்து கொடுக்கிறவன் எப்படி கொடுக்க கடவன்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். அடுத்த கேள்வி, மாயமற்றதாய் இருக்க வேண்டியது எது? மாயமற்றதாய் இருக்க வேண்டியது எது? ஆன்சர் வந்து அன்பு. அடுத்த கேள்வி, எதிலே அனலாய் இருக்க வேண்டும்? எதிலே அனலாய் இருக்க வேண்டும்? ஆன்சர் வந்து ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, எவைகளை சிந்திக்க கூடாது? எவைகளை சிந்திக்க கூடாது? ஆன்சர் வந்து மேட்டிமையானவைகளை சிந்திக்க கூடாது. அடுத்த கேள்வி, பழிவாங்குதல் யாருக்கு உரியது? பழிவாங்குதல் யாருக்கு உரியது? ஆன்சர் கர்த்தருக்கு. அடுத்த கேள்வி, யார் பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும்? ஒருவன் பசியாயிருந்தால் அவனுக்கு என்ன பண்ணு? போஜனம் கொடு. அந்த அவன் யார்? யார் என்றால் ஆன்சர் வந்து சத்துரு. சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். அடுத்த கேள்வி, தீமையை எதினால் வெல்ல வேண்டும்? அடுத்த கேள்வி, தீமையை எதினால் வெல்ல வேண்டும்? ஆன்சர் வந்து நன்மையினால். அடுத்த கேள்வி, எந்த மனுஷனும் யாருக்கு கீழ்ப்படிய கடவன்? ஆன்சர் வந்து மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். அதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, நன்மை செய்வதால் உண்டாவது என்ன? நன்மை செய்வதால் உண்டாவது என்ன? ஆன்சர் வந்து புகழ்ச்சி. அடுத்த கேள்வி, பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாதது எது? ஆன்சர் வந்து அன்பு. நாம் எதை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும்? அதுக்கு ஆன்சர் வந்து காலத்தை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும். அடுத்த கேள்வி, யாரை தரித்து கொள்ள வேண்டும்? யாரை தரித்து கொள்ள வேண்டும்? ஆன்சர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அதுக்கு அடுத்த கேள்வி, பலவீனன் எவைகளை மாத்திரம் புசிக்கிறான்? பலவீனமாக இருக்கிறோம், இவைகளை மாத்திரம் புசிக்கிறாங்க யாரு? அதுக்கு என்ன ஆன்சர்னா, மரக்கறிகளை. அதுக்கு அடுத்த கேள்வி, புசியாதிருக்கிறவன் யாரை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது? ஆன்சர் வந்து புசிக்கிறவனை. அதாவது இவளை வந்து என்னென்னா, மரக்கறிகளை சாப்பிட்றது இல்லை மாம்சத்தை சாப்பிட்றதுன்ற ஒரு கேள்வி வரும்போது அப்போ பவுல் வந்து சொல்கிறாரு, பலவீனமான இருக்கிறவன் வந்து மரக்கறிகளை புசிக்கிறான். இதுக்கு அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, புசியாதிருக்கிறவன் யாரை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது?
ஆன்சர் வந்து புசிக்கிறவனை. அடுத்த கேள்வி, புசிக்கிறவன் தேவனுக்கு எதை செலுத்துகிறான்? ஆன்சர் வந்து ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த கேள்வி, புசிக்கிறவன் யாருக்கென்று புசிக்கிறான்? ஆன்சர் வந்து கர்த்தருக்கு என்று புசிக்கிறான். அடுத்த கேள்வி, நம்மில் ஒருவனும் யாருக்கென்று பிழைக்கிறதும் இல்லை மரிக்கிறதும் இல்லை. நம்மில் ஒருவனும் யாருக்கென்று பிழைக்கிறதும் இல்லை யாருக்கென்று மறிக்கிறதும் இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தனக்கென்று, ஆன்சர் தனக்கென்று, அதாவது ஒருவனும் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை. அடுத்த கேள்வி, நாம் மறித்தாலும் யாருக்கென்று மறிக்கிறோம்? கர்த்தருக்கென்று. அதுக்கு அடுத்த கேள்வி, சகோதரனை யாரென்று தீர்க்கக்கூடாது? ஆன்சர் வந்து குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. சகோதரனை எப்படி எண்ணக்கூடாது? அடுத்த கேள்வி வந்து சகோதரனை எப்படி எண்ணக்கூடாது? ஆன்சர் வந்து அற்பமாய். அடுத்த கேள்வி, முழங்கால் யாவும் யாருக்கு முன்பாக முடங்கும்? ஆன்சர் வந்து தேவனுக்கு முன்பாக. ஒருவரையொருவர் எப்படி தீர்க்க கூடாது? ஆன்சர் வந்து குற்றவாளியாக. அடுத்த கேள்வி, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அல்ல? ஆன்சர் வந்து தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அல்ல. ஆன்சர் வந்து புசிப்பும் குடிப்பும். அடுத்த கேள்வி, எதற்கு அடுத்தவைகளை நாடக்கடவோம்? எதற்கு அடுத்தவைகளை நாடக்கடவோம்? ஆன்சர் வந்து சமாதானம். அடுத்த கேள்வி, பொறுமையும் ஆறுதலும் எதினால் உண்டாகிறது? பொறுமையும் ஆறுதலும் எதினால் உண்டாகிறது? ஆன்சர் வந்து தேவ வசனம். அடுத்த கேள்வி, ஒருமனப்பட்டு யாருடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்? ஒருமனப்பட்டு யாருடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின். அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, புறஜாதிகள் எல்லோரும் யாரை துதிக்க வேண்டும்? ஆன்சர் வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். அதுக்கு அடுத்த கேள்வி, புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவர் யார்? ஆன்சர் வந்து ஈசாயின் வேர். அடுத்த கேள்வி, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் பெருகுவது எது? பரிசுத்த ஆவியின் பலத்தினால் பெருகுவது எது? ஆன்சர் வந்து நம்பிக்கை. சகோதரர் ஒருவருக்கொருவர் என்ன சொல்ல வல்லவர்களாய் இருக்கிறார்கள் என்று பவுல் சொல்கிறார். சகோதரர் ஒருவருக்கொருவர் என்ன சொல்ல வல்லவராய் இருக்கிறார்கள்? என்ன சொல்ல வல்லவராய் இருக்கிறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல வல்லவராய் இருக்கிறார்கள். அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியன் யார்? தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியன் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பவுல். அடுத்த கேள்வி, தேவன் அளித்த கிருபையால் அதிக தைரியமாய் எழுதினவர் யார்? தேவன் அளித்த கிருபையால் அதிக தைரியமாய் எழுதியது யார்? ஆன்சர் வந்து பவுல். அடுத்த கேள்வி, பரிசுத்தவான்களிடமிருந்து புறஜாதியார் எதை பெற்றார்கள்? பரிசுத்தவான்களிடமிருந்து புறஜாதியார் எதை பெற்றார்கள்? ஆன்சர் வந்து ஞான நன்மையை பெற்றார்கள். அடுத்த கேள்வி, ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள். அதை சொன்னது யார்? நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள் அப்படின்னு சொன்னது யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பவுல். அடுத்த கேள்வி, எப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருப்பாராக அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒருத்தர் வாழ்த்து சொல்கிறாரு. ரோமர் நிருபத்தில் இப்படிப்பட்ட தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராகன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக அப்படின்றார். அடுத்த கேள்வி, கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாய் இருந்த பெண் யார்? கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக இருந்த பெண் ஊழியக்காரி யார்? ஆன்சர் வந்து பெபேயால். பெபேயால் அதுக்கு ஆன்சர். அடுத்த கேள்வி, கிறிஸ்து இயேசுவுக்குள் பவுலின் உடன் வேலையாட்கள் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து பிரிஸ்கில்லால் ஆக்கில்லால். அடுத்த கேள்வி, யாருடைய வீட்டாரில் கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள் என்று பவுல் கூறுகிறார்? அதுக்கு ஆன்சர் வந்து பிரிஸ்கில்லால் ஆக்கில்லா. அதுக்கு அடுத்தது, அகாயாவில் கிறிஸ்துவுக்கு முதல் பலனாய் இருந்தது யார்? ஆன்சர் வந்து
எப்பனித் எப்பனித்ன்றவர் அவர் தான் கிறிஸ்துவுக்காக முதற் பலன் எங்கே அகாயாவில். அடுத்த கேள்வி, கிறிஸ்துவுக்குள் உத்தமன் யார்? கிறிஸ்துவுக்குள் உத்தமன் யார்? ஆன்சர் வந்து அப்பெல்லே. அதுக்கு அடுத்த கேள்வி, ரூபையின் தாயை தன்னுடைய தாய் என்று சொன்ன கடவுளுடைய ஊழியக்காரர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுல். அடுத்த கேள்வி, நன்மைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நன்மைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆன்சர் வந்து ஞானிகளாக இருக்கணும். தீமைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேதைகளாய் இருக்க வேண்டும். ரோமர் நிருபத்தை இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் தான் ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்ல போகிறீங்க. எந்த அதிகாரத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இதனுடைய கேள்வி என்னென்னா, ரோமர் நிருபத்தை எழுதின பவுல் தன்னை எப்படி அழைத்தார் அப்படி இந்த கேள்வி வச்சுக்கலாம். இல்லை வந்து நான் இதை என் கையாலே நான் இதை வந்து நான் எழுதினேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பேரை சொல்கிறார். அந்த பேர் என்னன்றதை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரோமர் நிருபத்தை எழுதின பவுல் தன்னை எப்படி அழைத்தார்? அல்லது வந்து நம்ம இதை வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம், பவுல் அடிகளார் சொல்ல வந்து இன்னொருத்தர் வந்து இதை எழுதியிருக்கலாம். அப்போது அதை கைப்பட எழுதினது யார்? அதுக்கு பேர் இருக்குது, அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்குது. எங்கே இருக்குன்னா ரோமர் 16 அதிகாரத்தில் இருக்குது. அவர் தன்னை சொல்கிறாரு, நான் வந்து இதை எழுதினேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அவருடைய பேரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டுபிடிச்சி பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஆடியோ வடிவில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எழுதி டைப் பண்ணி அப்லோட் பண்ணோன்னு சொன்னீங்கனாலும் நம்ம அதை செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் நிறைய புக்ஸ்லேருந்து நீங்கள் கேள்விகள் வேணும்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நாங்கள் அதை கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக இந்த பைபிள் உலகம் இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.